ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாஸ்டர் கோர்சஸ் கனடாவில் என்னென்ன இருக்குன்றது சொல்ல போகிறேன். அதாவது பிஹெச்டி டிப்ளமோ, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ வெர்சஸ் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் யூனிவர்சிட்டி. காலேஜில் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ படிக்கிறதுக்கும் யூனிவர்சிட்டியில் மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கிறதுக்கும் என்ன என்ன வித்தியாசம், அதுக்கப்புறம் யார் யாருக்கு என்னென்ன படிக்கலாம், எது பெஸ்ட்டாக இருக்கும், பெனிஃபிட் எதில் எதில் நிறையா வரும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எங்கள் வீடியோலாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களோட எல்லா வீடியோஸையும் உடனுக்குடன் தெரியணும்னா கீழே இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான கிளிக் பண்ணிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். ஓகே, இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோன்னா என்னன்னு நான் சொல்கிறேன், அது யார் யாருக்கு சூட்டபுளாக இருக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோன்றது இங்கே காலேஜஸில் ஆஃபர் பண்ணுற ஒரு கோர்ஸ். எல்லா ப்ராவின்சஸில் இருக்க காலேஜஸ்லையும் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ எப்படின்னா, நம்ம ஊரில் ஃபஸ்ட் டிப்ளமோ முடித்தவங்களோ இல்லை ஏதாவது ஒரு டிகிரி முடித்தவங்களோ அந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கனடாவுக்கு படிக்கணும்னு ட்ரை பண்ணுறதா இருந்தால் இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ சூஸ் பண்ணலாம். இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோக்கு என்ன குவாலிஃபிகேஷனாக நான் சொன்ன மாதிரி ஏதாவது டிகிரி பண்ணியிருக்கணும், ப்ளஸ் ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் 6 எடுத்துருக்கணும் மினிமம். எல்லா பேண்டிலுமே 6 எடுத்திருக்கணும், அதாவது ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங், லிசனிங் எல்லாத்துலேயுமே 6 எடுத்திருக்கணும். இந்த பேண்ட் ஸ்கோருன்றது ஒரு ஒரு காலேஜஸ்க்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். சில இதில் 6.5 கேட்பாங்க, சில இடத்துல 6 கேட்பாங்க, சில இடத்துல 5.5 கேட்பாங்க. பட் ஐஏஎல்டிஎஸ் ஸ்கோர் இல்லாமல் நீங்கள் எந்த காலேஜ்லேயும் அட்மிஷன் வாங்க முடியாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்கிட்ட கேட்குற முக்கால்வாசி பேர் என்ன கேட்குறாங்கன்னா, ஐஏஎல்டிஎஸ் ஸ்கோர் இல்லாமல் இந்த பிஜி டிப்ளமோ கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது சில காலேஜஸில் கிடைக்கும், என்ன தான் அந்த மாதிரி காலேஜஸில் அட்மிஷன் கிடைச்சாலும் போய் சேராதிங்க, ஏன்னா அது மூலமாக உங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட் வரப்போகிறதில்ல. நீங்கள் அங்கே ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் இல்லாத காலேஜில் சேர்ந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பர்மிட் கிடைக்காது, ஏன்னா அது கனடியன் அப்ரூவ்டு காலேஜாக இருக்காது. ஸோ ஐஎல்டிஎஸ் இல்லாமல் எந்த காலேஜஸ்லேயும் போய் டிப்ளமோ கோர்ஸ் சேராதிங்க. பிஹெச்டி டிப்ளமோவுக்கு ஐஎல்டிஎஸ் நான் சொன்ன மாதிரி 6லேருந்து 6.5 இருந்தால் போதும். இந்த போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் டிப்ளமோ 1 இயர் கோர்ஸ் இருக்குது, 2 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது. இது எப்படி சேரணும்னா, நீங்கள் 1 இயர் கோர்ஸ் சேர்றதை விட 2 இயர்ஸ் கோர்ஸ் சேர்ந்தீங்கன்னா கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா 1 இயர் கோர்ஸ் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு 1 வருஷம் தான் போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட் கொடுப்பாங்க, அதாவது படித்து முடிச்சதுக்கப்புறம் கிடைக்க போகிற ஒர்க் பர்மிட் 1 வருஷம் தான் இருக்கும். இதே 2 இயர்ஸ் கோர்ஸ் எடுத்தால் போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட் 3 இயர்ஸ் கிடைக்கும். அதனால் எப்பயுமே 2 இயர்ஸ் கோர்ஸ் எடுக்கிறது ரொம்ப பெனிஃபிட். இன்னொரு விஷயம், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோவில் என்னன்னா சில டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எதுவும் கிடைக்காது. இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு ஒரு $1,500 இனிஷியலாக ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி, அதாவது ஒரு காலேஜஸும் ப்ரொவைட் பண்ணும். அந்த $1,500ன்றது நீங்கள் எப்படி பேச்சுலர்ஸில் நிறைய மார்க் எடுத்து நீங்கள் எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஜஸ்ட் $1,500 மட்டும்தான் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இது ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜ், ஏன்னா ஸ்காலர்ஷிப் இல்லாமல் நீங்கள் படித்தா நிறையா ஃபீஸ் கட்டுற மாதிரி வரும். பட் அதை பார்ட் டைம் ஜாப் பார்த்து இங்கே கவர் பண்ணிக்கலாம். அந்த பார்ட் டைம் ஜாப் பார்த்து கவர் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக ஏற்கனவே போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் பார்ட் டைம் ஜாப் பார்த்து எப்படி இங்கே டியூஷன் ஃபீஸையும் லோக்கல் எக்ஸ்பென்சஸையும் கவர் பண்ணிக்கலாம்ன்றதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோட இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு டிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கே ஒரு ஒர்க் இருக்குது, அதாவது டீச்சிங் அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஜாப் மாதிரி யூனிவர்சிட்டிஸ்லலாம் படித்தா தருவாங்க. டிப்ளமோ பண்ணால் டீச்சிங் அசிஸ்டன்ட்னு சொல்லி எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறதுக்கு எந்த வழியும் கிடையாது. நீங்கள் அஸ் பர் கனடியன் இமிக்ரேஷன் ரூல் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் 20 hours பர் வீக் வேலை பார்க்கலாம். அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் டிப்ளமோ படிச்சிங்கன்னா உங்களுக்கு பண்ண முடியும். இதே நீங்கள் யூனிவர்சிட்டியில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்ட் டைமும் பார்த்துக்கலாம், டீச்சிங் அசிஸ்டன்ட்னு சொல்லி இன்னொரு எக்ஸ்ட்ரா ஈவினிங்க்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். இது டிப்ளமோ பண்ணுறவங்களுக்கு கிடைக்காது. இந்த ரெண்டு டிஸ்அட்வான்டேஜ் ரொம்ப பெரிய விஷயம், ஸ்காலர்ஷிப் கிடைக்காது, எக்ஸ்ட்ரா ஏர்னிங் வந்து பண்ண முடியாது. ஸோ இதுதான் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோவோட டீட்டெயில்ஸ். இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ எல்லா காலேஜஸ்லையும் கிடைக்கும். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது 1 இயர் கோர்ஸ் எடுக்காதீங்க, 2 இயர்ஸ் கோர்ஸ் எடுங்க. ஏன்னா உங்களுக்கு பிற்காலத்தில் போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட் வந்து 3 இயர்ஸ் கிடைக்கும். 3 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் வேலை தேடி ஈஸியாக இங்கே செட்டில் ஆகலாம். 1 இயர் கோர்ஸ் எடுத்தால் உங்களுக்கு 1 இயர் தான் ஒர்க் பர்மிட் கொடுப்பாங்க. பொதுவாகவே 18 மந்த்ஸ் இல்லைன்னா லெஸ் தென் 18 மந்த்ஸ் கோர்ஸ் இருந்துச்சுன்னா கோர்ஸ் டியூரேஷன் எவ்வளவோ அவ்வளோதான் போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட் தருவாங்க. அதனாலேயே நான் எல்லாத்துக்கும் 2 இயர்ஸ் கோர்ஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா 1 இயர் கோர்ஸோ இல்லை வந்து 13 மந்த்ஸ் கோர்ஸோ எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு 13 மந்த்ஸ் ஒர்க் பர்மிட் கொடுப்பாங்க. பட் இப்போ இருக்க சுச்சுவேஷனில், அதாவது கோவிட் சுச்சுவேஷனில் வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குது. அதனால உங்களுக்கு வந்து லிமிட்டட் டைம் தான் இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப் சர்ச்சிங்காக இருக்கும், உங்களுக்கு வந்து நிம்மதியாகவே இருக்க முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பிற்காலத்தில் அமையும். அதனாலேயே 2 இயர்ஸ் கோர்ஸ் எடுத்து 3 இயர்ஸ் ஒர்க் பர்மிட் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் டைம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். உங்களுக்கு அந்த 3 இயர்ஸில் 2 இயர்ஸ்க்குள்ளே ஒரு ஜாப் பார்த்து
அந்த 3 இயர்ஸில் 1 இயர் கனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கினீங்கன்னா கனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸில் பிஆர் வாங்கி இங்கே ஈஸியாக செட்டில் ஆகிடலாம். ஸோ போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட்டு 3 வருஷம் வாங்குற மாதிரி டிப்ளமோ படிக்கணும். 2 வருஷம் கோர்ஸ் எடுத்து படித்தா தான் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோவில் சில அட்வான்டேஜஸ் தான் இருக்குது, பட் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஒரு பார்ட் டைம் மட்டும்தான் பார்க்க முடியும், ஸ்காலர்ஷிப் கிடைக்காது. ஸோ இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ படிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகுனா அது ஒரு ஒரு காலேஜஸை பொறுத்து தான். பொதுவாகவே லோ காஃபிட் ஃபீஸ் டிப்ளமோவும் இருக்குது, ஹை ஃபீஸ் டிப்ளமோ இருக்குது. ஜென்ரலாக பார்த்தா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு $8,000 to $15,000 வரைக்கும் செலவாகும். நான் ஏற்கனவே லோ ஃபீஸ் காலேஜஸ்லாம் என்னங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அந்த வீடியோ மூலமாக நீங்கள் எந்தெந்த காலேஜ் சீப்பாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த காலேஜஸில் உங்களுக்கு தேவையான டிப்ளமோ இருந்துச்சுன்னா எடுத்து படித்து நீங்கள் வந்து லோ டியூஷன் ஃபீஸ் கட்டியும் பார்ட் டைம் வேலை பார்த்து லோக்கல் எக்ஸ்பென்ஸ் அதை கவர் பண்ணியும் நீங்கள் செட்டில் ஆகலாம். இங்கே இதுதான் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ. நெக்ஸ்ட்டு நான் சொல்ல போகிறது வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி. இந்த மாஸ்டர்ஸ் டிகிரின்றது யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறது. எப்படின்னா மாஸ்டர்ஸ்ன்னு சொல்லி டிப்ளமோவில் கொடுக்க மாட்டாங்க, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும், டிகிரி கிடைக்கும். ஆனால் அதே நீங்கள் யூனிவர்சிட்டியில் போய் ஒரு ஹையர் ஸ்டடிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டாக போவீங்க. இதுக்கு வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிகிரி கொடுப்பாங்க. இந்த மாஸ்டர்ஸ் டிகிரி 2 வகையாக டிகிரி இருக்குது. ஒன்று வந்து மாஸ்டர்ஸ் இன் இன்ஜினியரிங்னு இருக்குது, 2வது மாஸ்டர்ஸ் இன் சயின்ஸுன்னு இருக்குது. டிப்ளமோவில் எப்படி 1 வருஷ கோர்ஸ் 2 வருஷ கோர்ஸ்ன்னு இருக்கோ அதே மாதிரி தான் யூனிவர்சிட்டி மாஸ்டர்ஸ்லேயும் 1 வருஷ கோர்ஸ் 2 வருஷ கோர்ஸ்ன்னு இருக்குது. மாஸ்டர்ஸ் இன் இன்ஜினியரிங்கிறது 1 வருஷ கோர்ஸ் பேஸ்ட் கோர்ஸ். இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் படிப்பு மட்டும்தான் பண்ணுவீங்க, ரிசர்ச்லாம் பண்ண மாட்டீங்க. இந்த 1 வருஷம் கோர்ஸுன்றதுமே உங்களுக்கு 1 வருஷம் ஒர்க் பர்மிட் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 1 வருஷம் கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுன்றது ஈஸியாக அட்மிஷன் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு நிறையா செலவாகும், 1 வருஷத்துக்கே $30,000 to $35,000 வரைக்கும் ஃபீஸ் மட்டுமே கட்டுற மாதிரி வரும். இதில் உங்களுக்கு TA கிடைக்கும், ஏன்னா யூனிவர்சிட்டியில் யார் மாஸ்டர்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு டீச்சிங் அசிஸ்டன்ட்னு சொல்லி எக்ஸ்ட்ரா சம்பளம் கிடைக்கிற மாதிரி ஒரு இங்கே ஜாப் இருக்கும். இது மாஸ்டர்ஸ் 1 இயர் படித்தாலும் சரி, மாஸ்டர்ஸ் 2 இயர்ஸ் படித்தாலுமே உங்களுக்கு டீச்சிங் அசிஸ்டன்ட் பொசிஷன் கிடைக்கும். 2வது மாஸ்டர்ஸ்ன்றது மாஸ்டர்ஸ் இன் சயின்ஸ். இது வந்து ரிசர்ச் பேஸ்ட் கோர்ஸ். இதில் எப்படின்னா நீங்கள் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே படிக்கிறது. மாஸ்டர்ஸ் இன் இன்ஜினியரிங் கோர்ஸ் பேஸ்ட் கோர்ஸில் எத்தனை கோர்ஸ் படிக்கிறாங்களோ அதே கோர்ஸ் தான் ரிசர்ச் பேஸ்ட் கோர்ஸ்லேயும் படிப்பாங்க. என்ன டிஃப்ரென்ஸ்னால் 2 வருஷத்தில் படிக்கிறதா அதில் 1 வருஷத்தில் படிப்பாங்க. ஸோ இது மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. ஆனால் ஃபீஸும் ரொம்ப கம்மி தான், பாதி ஃபீஸ் தான் கட்ட வேண்டியது உங்களுக்கு. 2 வருஷம் டோட்டலாக பார்த்தா மாஸ்டர்ஸ் இன் இன்ஜினியரிங் எவ்வளோ ஃபீஸ் வருதோ அதே ஃபீஸ் தான் மாஸ்டர்ஸ் இன் சயின்ஸ் வரும். பட் உங்களுக்கு இங்கே என்ன அட்வான்டேஜ்னா 3 இயர்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட் கிடைக்கும், உங்களுக்கு 2 இயர்ஸுமே டீச்சிங் அசிஸ்டன்ட் கிடைக்கும். இந்த 2 இயர்ஸ் டீச்சிங் அசிஸ்டன்ட்டும் பண்ணி உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு $12,000 to $15,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம் டீச்சிங் அசிஸ்டண்ட்டாக இருந்தால். ஸோ 2 வருஷத்துக்கு $30,000 வந்துடும். இந்த $30,000ன்றது உங்களுக்கு ஃபுல் கோர்ஸ் ஃபீஸும் கவர் ஆகிடும், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா மாஸ்டர்ஸ் இன் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் மாஸ்டர்ஸ் இன் சயின்ஸாக இருந்தாலும் இந்த TA ஏர்னிங்கை தவிர இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் பார்ட் டைமாக வெளியில் வேலை பார்க்கலாம் 20 ஹவர் பர் வீக்குக்கு. இதுதான் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோக்கும் மாஸ்டர்ஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். அங்கே ஒன்லி பார்ட் டைம் ஜாப் மட்டும்தான் பார்க்க முடியும். இங்கே பார்த்தா மாஸ்டர்ஸ் பண்ணி யூனிவர்சிட்டியில் பண்ணிங்கன்னா பார்ட் டைம் ஜாபும் பார்த்துக்கலாம், TAவும் பார்த்து எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ காலேஜஸில் படிக்கிறதோட யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறது தான் நல்ல பெனிஃபிட் நிறையா இருக்கும். காலேஜஸ் யாருக்கு ஒத்து வரும்னா, நம்ம ஊரில் BA இல்லை வந்து பேச்சுலர்ஸ் படிக்கிறப்ப நிறைய பேக்லாக், அதாவது அரியர்ஸ் நிறையா வச்சு இல்லைன்னா அரியர்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டிஸில் வாங்குறது ரொம்ப கஷ்டம், காலேஜஸ்க்கு தான் போகணும். நம்ம ஊரில் நிறையா மார்க் வாங்கி நல்லா படிக்கிற பசங்களுக்கு யூனிவர்சிட்டியில் ஈஸியாக அட்மிஷன் கிடைக்கும். ஆனால் யூனிவர்சிட்டியில் கோர்ஸ் பேஸ் கோர்ஸில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும், ரிசர்ச் பேஸ் கோர்ஸில் வந்து ரொம்ப கஷ்டம். எப்படின்னா ரிசர்ச் பேஸ் கோர்ஸ்ன்றது உங்கள் ப்ரொஃபைல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், நீங்கள் ரிசர்ச் ஓரியன்டாக நிறையா பண்ணியிருக்கணும் பேச்சுலர்ஸ் படிக்கிறப்ப, அப்போ தான் உங்களுக்கு மாஸ்டர்ஸ் இன் ரிசர்ச் ஈஸியாக கிடைக்கும், அதாவது மாஸ்டர்ஸ் இன் சயின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். பட் மாஸ்டர்ஸ் இன் இன்ஜினியரிங் வந்து உங்களுக்கு நல்ல IELTS ஸ்கோர் எடுத்து நல்ல பர்சன்டேஜ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் நிறையா, மாஸ்டர்ஸ் இன் இன்ஜினியரிங் 1 இயர் பேஸ் கோர்ஸ் பேஸ் கோர்ஸ் ஈஸியாக கிடைக்கும். ரிசர்ச் பேஸ் கோர்ஸுக்கு நீங்கள் மேக்ஸிமம் IELTS எடுத்துருக்கணும், ப்ளஸ் நிறையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கணும், ரிசர்ச் ஏதாவது ஓரியன்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கணும். 3வதாக பர்சன்டேஜும் இருக்கு, மாஸ்டர்ஸ் இன் இன்ஜினியரிங் வாங்குறத விட நிறைய பாயிண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா, அதாவது பர்சன்டேஜ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்ச் பேஸ் கோர்ஸுக்கு ப்ரொஃபஸரை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி உங்கள் ப்ரொஃபைலாக சப்மிட் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் அவர் இம்ப்ரெஸ் ஆனார்னா உங்களுக்கு ரிசர்ச் பேஸ்ட் கோர்ஸுக்கு அட்மிஷன் அவரே ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி தருவார். இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா ரொம்ப காம்படிட்டிவான ஃபீல்டு இது ரிசர்ச் பேஸ்ட் கோர்ஸ் வாங்குறது. ஸோ நிறைய போட்டி இருக்கும், அப்போ நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருந்தா மட்டும்தான் ரிசர்ச் பேஸ்ட் கோர்ஸுக்கு அட்மிஷன் கிடைக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ்.
போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோக்கும் மாஸ்டர்ஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். நான் எல்லாத்துக்குமே என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் காலேஜில் படிக்கிறத விட யூனிவர்சிட்டிஸில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறையா பெனிஃபிட் இருக்குது. டிஏ எக்ஸ்ட்ரா பார்த்து சம்பாதிக்கலாம், ப்ளஸ் ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் மாஸ்டர்ஸில் இங்கே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸில் ஒரு 50% வரைக்கும் ரிட்டர்ன் ஆகும் ஸ்காலர்ஷிப்பாக. அந்த வாய்ப்பு யூனிவர்சிட்டிஸில் இருக்குது, ஆனால் காலேஜஸில் கிடையாது. ஸோ கனடா படிக்க வரணும்னு முடிவு பண்ணிட்டவங்க காலேஜஸில் படிக்கிறத விட யூனிவர்சிட்டிஸில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறையா பெனிஃபிட் கிடைக்கும், ஈஸியாக செட்டில் ஆகலாம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். படிக்க வரவங்க நிறைய பேர் எந்த கோர்ஸ் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸாக இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உதவும். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது யூனிவர்சிட்டிஸில் போய் படிங்க, அதுவும் 2 இயர்ஸ் கோர்ஸ் எடுத்து படிங்க. உங்களால் யூனிவர்சிட்டியில் வாங்க முடியலன்னா டிப்ளமோ போகிறதா இருந்தாலும் 1 இயர் கோர்ஸ் எடுக்காதீங்க, 2 இயர்ஸ் கோர்ஸ் எடுங்க. அதுதான் உங்களுக்கு ஃபியூச்சரில் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். கனடாக்கு வரதா இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு பயனுள்ள தகவல் மூலமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.